தமிழகத்தில் இன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,26,00,000 தாண்டியுள்ளது. புதிதாக 21,39,000 பேர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் கடந்த நவம்பர் மாதம் 16 முதல் டிசம்பர் 15 வரை நடைபெற்றது. இதையடுத்து இறுதி வாக்காளர் பட்டியலை ஏற்கனவே அறிவித்தபடி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று வெளியிட்டார். அதன்படி தமிழகத்தில் 6,26,74,446 பேர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதில் 3,08,38,473 பேர் ஆண்கள், 3,18,28,727 பேர் பெண்கள், 7,246 பேர் மூன்றாம் பாலினத்தவர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் 6,94,845 வாக்காளர்கள் உள்ளனர். குறைந்தபட்சமாக சென்னை துறைமுகம் தொகுதியில் 1,76,272 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளுக்கு பின்னர் 21,39,395 பேர் புதிதாக பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் 8,97,694 பேர் 18 பூர்த்தியடைந்த இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 5,09,307 பேரின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்று மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர். புதுச்சேரியிலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது.